கர்த்தருக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி எழுப்புதல் செய்திகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் மார்க்கு சுவிசேஷம் 10 அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை படித்து தியானித்து அதிலிருந்து ஒரு சில சத்தியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 10:17 22 வரைக்கும் வாசிக்க கேட்போம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகி ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, கலவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றார். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரிதருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். கர்த்தர் இந்த பகுதியை ஆசீர்வதிப்பாராக. இதிலிருந்து நல்ல சத்தியங்களை தம் ஆவியான மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் ஒரு ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் இயேசுவினிடத்தில் வருகிறான். நான் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 10 கற்பனைகளை சொல்லி இவைகளை நீ கை கொள்ள வேண்டும் என்றார். அதற்கு அந்த வாலிபன், நான் என்னுடைய சிறு வயதிலிருந்து இதை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். அதற்கு அவனிடத்தில் ஒரு குறை இருந்தது, பண சம்பந்தமான ஒரு குறை. அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அதை காட்டி கொடுத்தார். உன்னிடத்தில் அந்த பண மோகம் இருக்கிறது, அது பண ஆசை இருக்கிறது, அதை விற்று ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ண வேண்டும், என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்ததுனாலே அந்த வார்த்தை அவனுக்கு ஒத்து வரவில்லை. அப்படியாக பணத்தை விட்டு வருவதற்கு அவனுக்கு மனம் இல்லை, அவன் திரும்பி போய்விட்டான் என்று வாசிக்கிறோம். இங்கே இந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபனுடைய வாழ்க்கை அல்லது இந்த சம்பவத்தை நாம் தியானிக்கும் பொழுது அவன் செய்த சரியான காரியங்கள் ஒரு 3 இருக்கிறது, தவறான காரியங்கள் ஒரு 3 இருக்கிறது. அவன் செய்த 3 சரியான காரியங்களையும் அவன் செய்த 3 தவறான காரியங்களையும் நாம் தியானித்து அவைகளிலிருந்து ஒரு சில சத்தியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக இவன் செய்த முதலாவது சரியான காரியம் என்னவென்றால், அவனுக்கு சரியான ஒரு வாஞ்சை கொண்டவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சரியான வாஞ்சை இருந்தது. என்ன வாஞ்சை? பரலோகத்திற்கு போய் சேர வேண்டும். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் நமக்கு பணம் இருக்கிறது என்று சொல்லி என்ன சிற்றின்பங்களில் நாம் வாழ்ந்தாலும் இது அவைகளெல்லாம் நமக்கு நித்தியமான இன்பங்கள் அல்ல. பரலோக ராஜ்யம் தான் நிரந்தரம், பரலோக ராஜ்யம் தான் நித்திய ஜீவன். அதனாலே பரலோக ராஜ்யம் நாம் போக வேண்டும் என்ற ஒரு சரியான வாஞ்சை அவனுக்கு இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து மத்திய சுவிசேஷம் 33:33 கூட இதுதான் சொன்னார். முதலாவது பரலோக ராஜ்யத்தையும் நீதியையும் நீங்கள் தேடுங்கள் என்று சொன்னார். அதே போல தான் இவன் பரலோக ராஜ்யம் தேடுகிறவனாய் இருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தில் அருமையானவர்கள், இந்த காலத்தில் யாருமே இப்படி இருக்க முடியாது, யாரும் இப்படி இருக்க முடியாது. இந்த வேதத்தில் கூட நாம் வாசிக்கிறோம், சங்கீதம் 14 சங்கீதத்தில் 2:3 கூட நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் இந்த உலகத்தை பார்க்கிறாரா, இந்த உலகத்தில் ஆண்டவரை தேடுகிறவர்கள் யாருமே இல்லையா, அப்படி தான் இந்த உலகம் இருக்கிறது இன்றைக்கு கூட. ஆனால் அருமையானவர்களே, நாம் பரலோக ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். ஐஸ்வர்யவான் என்கிற இன்னொரு ஐஸ்வர்யனை குறித்து லூக்கா சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
அவர் கடவுளை அறிந்தவர் தான், கடவுளுடைய பிள்ளை தான். ஆனாலும் கூட அந்த ஐஸ்வர்யவான் கடவுளை தேடவில்லை. பரலோக ராஜ்யத்தில் போய் சேர வேண்டிய எப்படியாகிலும் என ஒரு முயற்சி இல்லாதவனாய் இருந்தான். கடைசியில் அவன் மரிக்கும் பொழுது அவன் நரகத்தில் பாதாளத்தில் அவன் இருந்தான் என்று நாம் அங்கே லூக்கா 16 அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து வாசிக்கும். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் பரலோக ராஜ்யத்தின் மீது வாஞ்சியுள்ளவர்களாய் இருந்தால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அந்த வாஞ்சி நமக்கு இல்லாதபடிக்கு இந்த பூமிக்குரிய காரியங்களையே நாம் தேடிக்கொண்டிருப்போம் என்றால், இந்த பூமிக்குரிய காரியங்கள் அனுபவிக்க வேண்டும், இந்த சிற்றின்பங்களை நாம் எல்லாவற்றையும் நாம் ருசி பார்க்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தையோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னால், பிசாசானவன் நம்முடைய இருதயத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறான். நம்முடைய இருதயத்துக்குள்ளே வருவான், நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருவான், நம்மை அழித்து நாசமாக்கி விடுவான். இதுதான் பிசாசை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு யோவான் சுவிசேஷம் 10:10 வசனத்தில் சொல்லியிருக்கிறார். அவன் உங்களை நம்மளை அழிக்கவும் நம்மை கொல்லவும் இந்த உலகத்தில் இருக்கிறான் என்று. ஆகவே நாம் பரலோக ராஜ்யத்தை தேட வேண்டும். அப்பொழுது அங்கே மத்தேயு 6:33 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல, பரலோக ராஜ்யத்தை நாம் தேடினால் போதும், பரலோக ராஜ்யத்தை எப்படியாவது போய் சேர்ந்தால் போதும் என்ற முயற்சியோடு வாழ்ந்தால் போதும், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் நாம் தேடவே தேவையில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு சேர்த்து கொடுப்பார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கு. ஆகவே நாமும் கூட பரலோக ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருப்போமாக. இரண்டாவதாக, இந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபனிடத்தில் நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது சரியான விஷயம் என்னவென்றால், அவன் பரலோக ராஜ்யத்தை அல்லது ஆண்டவரை சரியான வயதில் தேடினான். சரியான வயதில் தேடினான். பைபிளில் நாம் வாசிக்கிறோம் பசங்கி 12:1 உன்னுடைய வாலிப பருவத்தில் உன்னுடைய சிருஷ்டிகரை நீ நினைக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. சரியான வயதில் வாலிப பருவத்தில் சிருஷ்டிகரை தேடுகிறவனாய் இங்கே இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு அநேக வாலிபர்கள் அந்த வயது வரும்பொழுது அல்லது அந்த வாலிப வயசை தொடும் பொழுது சிருஷ்டிகரை நினைக்கிறார்களா அல்லது பரலோக ராஜ்யம் வேண்டும் என்கிற ஒரு யோசனை அவர்களுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. எப்படியாகிலும் இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ விதமான பாவ சந்தோஷங்கள் இருக்கிறது, அவைகளெல்லாம் அனுபவிக்கலாம் என்று அவைகளை தான் தேடுகிறார்கள். சிலர் எப்படியாகிலும் பணத்தை சம்பாதித்து பெரிய ஆளா வந்து நல்ல ஒரு பேர் புகழ் சம்பாதிக்கணும் என்று அப்படிப்பட்ட காரியங்களை தேடுகிறார்கள். சில பேர் இன்னும் வேற வேற விஷயங்கள் எல்லாம் கூட தேடுகிறார்கள். இப்படியெல்லாம் வாலிப வயசுல இருக்கிறவர்கள் அந்த வாலிப வயசுல அவர்கள் தொடும்போது தேவனையோ தேவர் ராஜ்யத்தையோ தேடுவது இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். எனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து சொன்னபோது, நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட போது எனக்கு 20 வயசு. அந்த வயசுல நான் பலவிதமான பாவ காரியங்களுக்குள்ள பாவ வாழ்க்கைக்குள்ள இருந்த பொழுது எங்களுடைய அக்கா எனக்கு சொன்னாங்க, நீ இந்த மாதிரி பாவ வாழ்க்கையில் இருக்கிறியே, உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் வீணாக போகுதே, எல்லா வகையிலையும் நீ நஷ்டமடைகிறியே, சர்ச்சுக்கு வா, ஆண்டவரை நம்பு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளி நல்லா இருப்பேன் என்று சொன்னப்போ நானும் இப்படி தான் சொன்னேன். இந்த வாலிப வயசு கடவுளை நம்புறது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வாலிப வயசு. இந்த வாலிப வயசில் உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களையும் சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும். வயசு முதிர்ந்து நமக்கு வயசாயிட்டு நம்ம கிழவர்களாய் மாறும்பொழுது அப்போ ஆண்டவரை நம்பலாம் அப்படின்னு நானும் பேசினேன். ஆனால் அருமையானவர்களே, அது மிகவும் நாம் நம்மை வஞ்சிக்கிற நமக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தை. இந்த உலகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும், உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்களையும் பாவ சிற்றின்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, மிகவும் பயங்கரமான ஒரு வாஞ்சை, மிகவும் பயங்கரமான ஒரு சிந்தை அது. நாம் அப்படியாக உலக பாவங்களை அனுபவிக்க வேண்டும் என்று போனால் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நஷ்டங்களும் கஷ்டங்களும் இருக்கும், பலவிதமான கஷ்டங்களும் நஷ்டங்கள். நாம் அந்த பாவ வாழ்க்கைக்கு ஆசைப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய படிப்பு கெட்டு போகிறது. இரண்டாவதாக நம்முடைய பேர் கெட்டு போகிறது. மூன்றாவதாக நம்முடைய ஆரோக்கியம் கெட்டு போகிறது. நான்காவதாக எதிர்காலம் கெட்டு போகிறது. ஐந்தாவதாக சமுதாயம் கெட்டு போகிறது. அதாவது இந்த பாவ காரியங்களில் ஈடுபடுகிற எந்த வாலிபர்களும் தனியாக செய்ய மாட்டார்கள், கூட சிநேகிதர்களையும் நண்பர்களையும் சேர்த்து கொண்டு
இவர்களும் கெட்டு போகிறது இல்லாமல் அவங்களையும் கெடுப்பாங்க. சமுதாயம் இவர்கள் மூலமாய் சீர்கெடுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆறாவதாக குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் கெட்டு போகிறது. குடும்பத்தில் ஒரு பையன் இருக்கிறான் அல்லது ஒரு பொண்ணு இருக்குது, பொல்லாத பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது குடும்பத்தினுடைய சூழ்நிலாம் கெட்டு போயிடும். ஏழாவதாக அவங்க பெற்றோருக்கு அதே ஒரு வேதனையாகவும் கவலையாகவும் இருக்கும், அதனால் அவங்களுடைய உடல்நிலையும் கெட்டு போகும். அவங்களுக்கு தேவையில்லாத ஹார்ட் பெயின் வர்றதோ அல்லது பிபி ரைஸ் ஆகிறதோ சுகர் காம்ப்ளிகேஷன் வர்றதோ இப்படி ஏதாகிலும் ஒன்று வரும். ஆகவே இந்த உலகத்தை நான் அனுபவிக்க வேண்டும், உலகத்தினுடைய சிற்றின்பங்களை அனுபவிக்க வேண்டிய வாஞ்சி இருக்கிறதே பயங்கரமான வாஞ்சை, அந்த ஆசையோ அந்த வாஞ்சியோ அந்த எண்ணமோ நமக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக இயேசுவை போல நாம் வாலி வயசில் தொடும் பொழுது, வாலி வயசுல வாழும் பொழுது நமக்கு கடவுளுக்கு பயந்து ஜீவிப்போம், கடவுள் நமக்கு தேவை என்று அந்த வாலிப வயசுல சரியான வயசு அது, அதில் ஆண்டவரை ஆண்டவருக்கு பயந்து இயேசுவை போல தாவிதை போல மோசேவை போல நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக மலர்ந்ததோ, எப்படி அவர்களை ஆசீர்வாதமாக செழிப்பாக ஆண்டவரால் உயர்த்தப்பட்டவர்களாக சரித்திரம் படைத்தார்களோ அதை மாதிரி நாம் வாழலாம். மூன்றாவதாக இந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் இடத்தை நாம் காணக்கூடிய மூன்றாவது சரியான விஷயம், பரலோக ராஜ்யத்துக்கு செல்லுவதற்கு வழி என்ன என்று சரியான நபரிடம் வந்து கேட்கிறார். சரியான நபர் இயேசு கிறிஸ்து தான் சரியான நபர். ஏன் சொன்னால் யோவான் சுவிசேஷம் 3:13 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தவர், அதனால் அவர் தான் நமக்கு வழி சொல்ல முடியும். அதனால அங்கே அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே இல்லாமல், பரலோகத்தில் இருந்து இறங்கினவருமான மனுஷகுமாரனே இல்லாமல், பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர், அதனால அவர் தான் நமக்கு சரியாக வழியை சொல்ல முடியும். இன்னைக்கு நிறைய பேர் பரலோகத்துக்கு போகிறதுக்கே தகுதி இல்லாதவங்க சில பேர் இடத்துல போயிட்டு, பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி தெரியாதவங்க இடத்துல போயிட்டு, எங்கள் பாவங்களுக்கு பரிகார மார்க்கம் என்ன, நாங்கள் பரலோக இடத்துக்கு எப்படி போக முடியும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு முன்பதாக நான் கேட்ட ஒரு சின்ன ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு காட்டில் ஒருவன் வழியை தவற விட்டான். காட்டிலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவனுக்கு வழி தெரியலை. ஒரு நாளெல்லாம் சுற்றி 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 அங்கே ஒரு ஆளையும் காணோம் வழி சொல்கிறதுக்கு, காட்டிலேருந்து வெளியில் வர்றதுக்கு வழி தெரியலை. என்ன செய்யறதுன்னு அப்படி இப்படி பார்த்தா அங்கே ஒரு ஆளை மட்டும் இவருக்கு இருக்க பார்த்தார். ஓ, யாரோ ஒருத்தர் இங்கே இருக்காரு, இவர்கிட்ட நம்ம வழி கேட்டால் நமக்கு வழி சொல்லுவாருன்னு இவர் ஒரு சந்தோஷத்தோடு ஒரு அங்கே போகிறார். அங்கே போயிட்டு அந்த மனுஷர் இடத்துல, ஐயா இந்த வழி தெரியலையா எனக்கு காட்டில் வெளியில் போகிறதுக்கு என்று கேட்டான். அப்போ அந்த மனுஷன் கேட்டான், நீ எப்போ அந்த எப்பத்துலேருந்து வழியை தேடிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டார். இவர் சொன்னார், ஒரு முழு நாள் இன்னைக்கு எல்லாம் தேடின்னு இருக்கிறேன் ஐயா, எனக்கு வழியே தெரியல என்று சொன்னான். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் 3 நாளாக தேடினு இருக்கிறேன், எனக்கே வழி தெரியல, அதனால தான் நான் இங்கே படுத்துக்க போகிறேன், வா நீ கூட படுத்துக்கோ என்று சொன்னார். இதே மாதிரி தான் நிறைய பேர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி தெரியாதவங்க, பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதி இல்லாதவங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் என்னங்க சாமி, நாங்கள் பரலோகத்துக்கு எப்படி போகணும் என்றெல்லாம் கேட்கிறார். அருமையானவர்களே, ஒரு குருடன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த குருடன் இன்னொரு குருடன்கிட்ட போயிட்டு வழியை கேட்டால், அவன் ஒரு வழியை சொல்கிறான், அந்த கூட சொல்கிற வழியை இவன் நம்பி போனால் ரெண்டு பேருமே போய் குழியில் தானே விழணும். அதனால இயேசு தான் சரியான நபர் பரலோகத்துக்கு வழியை சொல்லுவதற்கு. அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர், இந்த உலகத்தில் வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு இருந்தார், மறுபடியும் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அவர் பரலோகத்துக்கு போகும்பொழுது தேவதூதர்கள் வந்து அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார் என்று சாட்சி சொன்னாங்க. ஆகவே இயேசு சரியான நபர். இந்த வாலிபன் அந்த சரியான நபராகிய இயேசு இடத்துல வந்து பரலோக ராஜ்யத்துக்கு வழி கேட்டார். ஆக வறுமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு தான் நமக்கு சரியாக பரலோக ராஜ்யத்துக்கு வழி காண்பிக்கக்கூடியவர். அவர் ஒருவர் தான் சரியான வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் என்ற ஒரு விஷயத்தை நாம் இன்றைக்கு புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த வாலிபனுடைய வயசு இந்த சம்பவத்தில் சரியான காரியங்கள் ஒன்று நாம் ஒரு 3 காரியங்களை பார்த்தோம். இப்போது இவனுடைய வாழ்க்கையில் அல்லது இந்த சம்பவத்தில்
இவன் செய்த தவறான ஒரு மூணு காரியங்களை பார்க்க போகிறோம். இவன் செய்த தவறான மூன்று காரியங்கள். முதலாவது, இவன் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு தவறான கணக்கு இவனுடைய மனதிலே வைத்திருந்தான். என்ன அந்த கணக்கு? நாம் பரலோக ராஜ்யத்திற்கு ஏதாகிலும் நல்ல காரியங்களை செய்தால் நம்முடைய நற்கிரியைகள் மூலமாய் பரலோக ராஜ்யத்தை நாம் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று இவன் நினைத்தான். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் இந்த 10 அதிகாரத்தில் மார்க் சுவிசேஷத்தில் 17 வசனத்தில் இயேசு சாமி இடத்தில் வந்து அதை கேட்கிறான், ஐயா போதகரே, நான் பரலோக ராஜ்யம் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும், வாட் ஷுட் ஐ டூ என்று கேட்கிறான். ஏதோ செஞ்சுட்டா பர்வத்துக்கு போயிடலாம் என்று இவன் நினைக்கிறான். அருமையானவர்களே, நம்முடைய கிரியைகள்னாலோ நம்முடைய நல்ல காரியங்கள்னாலோ பரலோக ராஜ்யத்துக்கு போய்விட முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி யோசிக்கிறாங்க, நாம் நிறைய நல்ல காரியங்களை செய்தால் கடவுள் நம்ம பரலோகத்துக்கு அனுப்பிடுவார். ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, ஆண்டவர் இடத்துல ஒரு தராசு இருக்குது, நாம் செய்கிற நல்ல காரியங்களெல்லாம் ஒரு தட்டில் வைப்பார், நம்முடைய பாவம்லாம் இன்னொரு தட்டில் வைப்பார், நல்ல காரியங்கள் நிறைய இருந்துச்சுன்னா நமக்கு பரலோக ராஜ்யம் என்று சொல்கிறார். அப்படியெல்லாம் அருமையானவர்களே, நாம் பரலோக ராஜ்யம் போக வேண்டுமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு சுவிசேஷம் 3:17 வசனத்தில், மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புவது என்றால் ரிப்பென்டன்ஸ். இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், நாம் சின்ன வயதிலிருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களையும் குற்றங்களையும் ஆண்டவரிடத்தில் மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்து விட்டு நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுப்பது. இந்த ஒரு அனுபவம் வந்தால் தான், அப்படியாக அந்த அனுபவத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக நாம் பரலோக ராஜ்யம் அடைய முடியும். நம்முடைய கிரியைகளினாலே நம்முடைய பிரயாசத்தினாலே பரலோக ராஜ்யத்தை சம்பாதித்துக் கொள்ள முடியாது. இதுதான் எபேசருக்கு எழுதின நிருபத்தில் 2:8-9 வாசிக்கிறோம். நம்முடைய கிரியைகள்னால அல்ல, அங்கே ஏசாயா 64:6 படித்தா, நாம் செய்கிற என்ன நல்ல காரியமாக இருந்தாலும் அது நம்முடைய நாம் செய்கிற நன்மையான காரியங்களாக இருக்கட்டும், நீதியாக இருக்கட்டும், எல்லாமே கடவுளுடைய பார்வையில் அது ஒரு கந்தை துணியைப் போல் அழுக்கு துணியைப் போல் இருக்குது என்று சொல்லப்படுது. ஆகவே நம்முடைய கிரியைகள் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு செல்ல போதுமானவைகள் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம் பரிசுத்தமாகி நம்முடைய வாழ்க்கை அவருக்கு ஒப்புக் கொடுத்து அவர் மூலமாக நம் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். இந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபனிடத்தில் நாம் காணக்கூடிய இரண்டாவது தவறான விஷயம் என்னவென்றால், தவறான தீர்மானம் எடுத்தான். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன் மேல் அன்பு கூர்ந்து அவனிடத்தில் ஒரே ஒரு குறை தான் சொல்லி கொடுத்தார், காண்பித்தார். எல்லாவற்றிலும் இவன் நன்றாக இருக்கிறான். சின்ன வயதிலிருந்தே அந்த 10 வெற்றை கை கொள்கிறான், அதில் எந்த குறையும் இல்லை. ஒரே ஒரு சிறு குறை இருந்தது, அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன் மேல் அன்பு கூர்ந்து அவனுக்கு காண்பித்தார் என்று 17 வாசிக்கிறோம். ஆனால் அவன் அந்த குறை, அதாவது அந்த பண ஆசை அல்லது பண மோகம், அந்த ஒரு விஷயத்தில் அவனுக்கு அது மனசுக்கு சரிப்படவில்லை. அவன் எடுத்த தீர்மானம் என்ன என்றால், ஐஸ்வர்யத்துக்காக ஆண்டவரை வேண்டுமானால் விட்டுவிடுவோம், நம்ம ஐஸ்வர்யத்தை விட முடியாது என்ற ஒரு தீர்மானம் எடுத்து விட்டான். இது அவன் செய்த தவறான ஒரு தீர்மானம். மார்க் சுவிசேஷம் 10:22 நாம் இதை வாசிக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் இப்படி தான் உலகத்துக்குரிய காரியங்களுக்காக ஆண்டவரை விட்டுவிடுகிறார்கள். இங்கே உலகத்தில் இருக்கிற காரியங்கள் அப்படின்னு சொல்லும்போது உலகத்தார் சொல்கிறாங்க, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று இப்படிப்பட்ட ஆசைகளுக்காக கடவுளையே விட்டுடுறாங்க நிறைய கடவுளை அறிந்தவர்கள் கிறிஸ்தவர்களும் கூட. இதை 1 யோவான் 2:16 வாசிக்கும் பொழுது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களும் இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு என்று யோவான் எழுதுகிறார். இன்றைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட இச்சைகளுக்காக ஆண்டவரை வேண்டுமென்றாலும் விட்டுவிடலாம், ஆனால் இவைகளை விட வேண்டாம் என்று அந்த தீர்மானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போகும் என்று 1 யோவான் 2:17 நாம் அதை வாசிக்கிறோம். ஆகவே தேவ பக்தியாய் நாம் வாழ்ந்தா 1 தீமோத்தேயு 4:8 சொல்லுகிறது, இந்த வாழ்க்கைக்கும் இனி வரப்போகிற வாழ்க்கைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வாழ்க்கையில் எந்த குறை இருக்காது, எல்லா சூழ்நிலை ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார், எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் நமக்கு நன்மைகளால் நம்ம திருப்தியாக்குவார், நம் பட்சமாக இருந்து நமக்கு யுத்தம் செய்வார்,
நமக்கு முன்பாக போவார், நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராய் இருப்பார். தேவ பக்தியாய் நம் வாழும் பொழுது இந்த ஜீவனிலே இன்னும் அநேகமான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் மறைத்து வைத்திருக்க ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். இந்த ஜீவன் நாம் முடிக்கும் பொழுது, கண்களை மூடும் பொழுது பரலோக பாக்கியம் நமக்கு ஆண்டவர் தருகிறார். ஆகவே நாம் ஆண்டவர் நமக்கு போதும் என்று தீர்மானம் எடுப்போம். இந்த உலகத்தில் வேறு எந்த காரியத்துக்கும் ஆண்டவர் நம்ம வேண்டாம் என்று நினைக்காதபடிக்கு ஆண்டவர் போதும் என்ற ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை கொடுத்து ஜீவிப்போம். இந்த உலகத்திலையும் ஆசீர்வாதமாக இருப்போம், இனி வரப்போகிற உலகத்திலையும் நாம் மகிமையாக இருப்போம். இந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபனுடைய வாழ்க்கையில் நாம் காணக்கூடிய மூன்றாவது தவறான விஷயம் என்னவென்றால், பணத்தை குறித்து அவன் ஒரு தவறான எண்ணம் கொண்டிருந்தான். என்ன எண்ணம்? பணமில்லாவிட்டால் வாழ்க்கையே இல்லை என்கிற எண்ணம். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான் ஒரு எண்ணம் இருக்கிறது, மணி இஸ் எவ்ரி திங் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது மிகவும் தவறான ஒரு எண்ணம். அருமையானவர்களே, பணத்தினாலே நாம் வீட்டை வாங்கிடலாம், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு குடும்பம், அருமையான ஒரு குடும்பம் அமைத்துக்கொள்ள நம்மளால் முடியுமா? பணத்தினாலே முடியாது. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் தான் நமக்கு ஒரு நல்ல குடும்பத்தை அமைத்து தரக்கூடியவர், பணம் அல்ல. ஆதியாகமம் 24 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போமானால், ஈசாக்கு ரெபேக்கா என்கிற ஒரு பெண்மணியை ஆண்டவர் காண்பித்து குடும்ப வாழ்க்கை அமைத்து கொடுத்தார். அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது, 100 மடங்கான ஆசீர்வாதங்களினாலே நிறைந்திருந்தது. பணத்தினாலே நாம் நல்ல மெத்தையை வாங்கலாம், கட்டில் மெத்தை எல்லாம் வாங்கலாம். தூக்கத்தை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. 127 சங்கீதம் 3 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு நித்திரையை, தனக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது நல்ல அருமையான நித்திரையை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று எழுதியிருக்கிறார். ஆகவே பணத்தினாலே இன்னும் கூட நாம் புஸ்தகங்களை வாங்கிடலாம், அருமையான புஸ்தகங்கள், பலவிதமான புஸ்தகங்களை வாங்கிடலாம். ஞானத்தை வாங்க முடியுமா? முடியாது. நீதிமொழிகள் எழுதின அந்த ஞானி, மகா ஞானி, உலகத்திலேயே சிறந்த ஞானி, ஈடு இணை இல்லாத ஞானி, சாலமோன் ராஜா என்கிறவர் ஞானத்தை கடவுள் தான் கொடுக்கிறார் என்று சொல்லி அவர் எழுதின நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 2 6 வசனத்தில் சொல்லுகிறார், பணத்தினாலே உணவை வாங்கலாம், விதவிதமான ருசியுள்ள உணவு பண்டங்களை நாம் சமைக்கலாம், நம்ம உணவை நாம் எவ்வளவு வேண்டுமானாலும், எத்தனை விதமான உணவுகள் வேண்டுமானாலும் செய்யலாம். பசியை வாங்க முடியுமா? பசியை வாங்க முடியாது. வேதத்தில் பசங்கி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 3:13 வசனத்தில் வாசிப்போமானால், ஆண்டவர் பசியை ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் தருகிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அது அருமையானவர்களே, பணம் தான் எல்லாமே என்றெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, பணத்தினால நாம் நல்ல பதவியை சம்பாதிக்கலாம், பணம் எப்படியாவது கொடுத்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் சம்பாதிக்கலாம், மரியாதையை சம்பாதிக்க முடியாது, பணத்தை கொடுத்து மரியாதையை வாங்க முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் நடந்து கொண்டால், பிரசங்கி 6:2 அவர் ஐஸ்வர்யமும் கனமும் இன்னும் கூட அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், நாம் விரும்புகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தருவாராம். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம், பிரசங்கி 6:2 அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும், சம்பத்தையும், கனத்தையும் தான், அதான் கௌரவம் மரியாதை என்பது, கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். அப்போ ஆண்டவர் போதும் என்று ஆண்டவருக்காக நம்ம வாழ்க்கை ஒப்பு கொடுத்து ஜீவிப்போமானால் நமக்கு கௌரவம், மரியாதை, செல்வம், கனம் எல்லாம் கொடுக்கிறார். நாம் என்ன ஆசைப்பட்டாலும் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு கொடுப்பார். அது மட்டுமல்ல, பணத்தினால மருந்தை வாங்கலாம், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. பணம் இருந்துட்டால் எவ்வளோ பெரிய விலை உயர்ந்த மருந்தாக இருந்தாலும் நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லலாம், வாங்கலாம் கூட, ஆனால் ஆரோக்கியம் வாங்க முடியாதே.
ஆரோக்கியம் வாங்க முடியாது. ஆனால் ஆண்டவர் தான் நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறவர் என்ற பிரசங்கில தான் வாசிக்கிறோம். 5:19 வாசிப்போம். ஆனால் ஆண்டவர் ஆரோக்கியத்தை தருகிறார் என்று. அது மட்டுமல்ல, பணத்தினாலே ரத்தத்தை வாங்கலாம் ஆனால் உயிரை வாங்க முடியாது. பணம் கொடுத்து எத்தனை பாட்டில் எத்தனை பாயிண்ட் பிளட் வேணும்னாலும் நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் வாங்கலாம், ஆனால் உயிரை வாங்க முடியாது. அந்த உயிரை கொடுக்கிறவர் யார்? ஆண்டவர். அதை தான் நம்ம இங்கே 1:13 வாசிக்கிறோம். ஆண்டவர் தான் நமக்கு உயிரை கொடுக்கிறவர் என்று. அது அருமையானவர்களே, மணி இஸ் நாட் எவ்ரி திங், பணம் தான் எல்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ரொம்ப தவறான ஒரு சிந்தை அது. ஆண்டவர் தான், காட் இஸ் எவ்ரி திங், ஆண்டவர் தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும், எல்லா விதமான ஆரோக்கியத்துக்கும், எல்லா விதமான சந்தோஷத்துக்கும், மகிழ்ச்சிக்கும், செழிப்புக்கும், எல்லாவற்றுக்கும் அவர் தான் மூல காரணர். அவரை நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், அவருக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் பணம் தான் நமக்கு, அது இல்லாவிட்டால் நம்ம வாழ்க்கை இல்லை என்று நினைத்து ஆண்டவரை விட்டுவிட்டு அவன் பின் சென்று விட்டான் என்று வாசிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இருந்தால் போதும், நம்ம வாழ்க்கைக்கு எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆகவே ஆண்டவரை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவித்து ஆண்டவருடைய வழியில் நாம் ஊழியம் செய்து கர்த்தருக்கு பிரியமாக நடப்போம். எல்லாம் இந்த உலகத்தில் எந்த குறையில்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகவும் எல்லா வகையிலையும் நம்மை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அருமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் பிதாவே, ஐஸ்வர்யமுள்ள வாலிபனை குறித்து நாங்கள் தியானித்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 6 காரியங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது அதன் மூலமாய் ஒரு சில சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த சத்தியங்களின்படி நாங்கள் எவைகளை செய்ய வேண்டுமோ, எவைகளை செய்யக்கூடாதோ, எவைகளை கை கொள்ள வேண்டுமோ, எவைகளை நாங்கள் அன்று இக்னோர் பண்ண வேண்டுமோ, அதன்படி ஜீவித்து உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே நாங்கள் ஜீவிக்கவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழவும் எங்களை வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.